இலங்கையில் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு இறக்குமதி தடை. கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்தது. இதிலிருந்து இன்னும் மீள முடியாத சூழ்நிலையில் உள்ளது இலங்கை. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கையின் நிதியமைச்சகத்தின் செயலாளர் தற்போது இறக்குமதி கட்டுப்பாடுகளை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதற்கான வர்த்தமானி அறிவித்தாலும் வெளியிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் போது ஏற்பட்ட டாலர் நெருக்கடி காரணமாக 367 அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட 367 அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதோடு ஆப்பிள், பட்டர், பேரிச்சம்பழம், ஆரஞ்சு, கொழுப்பு நீக்கப்பட்ட பால், தயிர், ஓட்ஸ், சாக்லேட், கான்ஃபிளேக்ஸ் மற்றும் பாஸ்தா ஆகியவற்றின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளுக்குள் தண்ணீர் பாட்டில்கள், வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் சிகரெட்டுகள், வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் லத்திரினியல் பொருட்கள் ஆகியவைகளும் உள்ளடங்கும்.